ஹலோ வர்ஸ், வெல்கம் டு நவர்ஸ் சமையல் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட்டை வச்சு எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெட்டில் இருக்க கார்னர் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துக்கோங்க, 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவு மில்க் மைடு சேர்த்துக்கோங்க. மில்க் மைடு வேண்டாம் நினச்சிங்கன்னா 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். ஒன் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் வேணாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பமான எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்புறம் மூடி போட்டு ஃப்ரீசரில் 9 ஹவர்ஸ் வச்சுருங்க. நைன் ஹவர்ஸ் கழிச்சு எடுத்திருக்கேன், நல்லா கட்டியாயிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு, ப்ரெட் ஐஸ்கிரீமு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.